நம்ம தமிழ்நாட்டில் ஆட்டோமொபைல் செக்டாரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பெரிய நிறுவனம், அதுலேயும் கியர் பாக்ஸஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம், என்ன நிறுவனம், பிஎஸ்ஏ ஆட்டோ பவர் ட்ரெயின் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம். இந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் ஒசூர் அப்படின்ற பகுதி, கர்நாடகா பெங்களூரை ஒட்டிய ஒரு பகுதி, தமிழ்நாட்டில் தான் வேலை வாய்ப்புகள் அப்படின்றத ஒசூரில் கொடுக்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு நேட்ஸ் பார்ட்னர் மூலமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க, ஏன்னா நேட்ஸ் ட்ரெயினியை இந்த கம்பெனிக்கு ரெக்ரூட் பண்ணுறதால. அவங்க 100க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அந்த தகவல்களை அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதனால தான் அந்த தகவல்களை பதிவு பண்ணுறோம். தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும், புதுச்சேரி யூனியன் பிரதேச சார்ந்தவங்களாக இருந்தாலும், இந்த வேலைவாய்ப்புக்கு நான் அப்ளை பண்ணுறதுக்கு தயார் அப்படின்னா, எலிஜிபிலிட்டியை பொறுத்து, குவாலிஃபிகேஷனை பொறுத்து, ஏஜ் லிமிட்டை பொறுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் மேட்ச் ஆகும் பட்சத்தில். இதை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியில் டிப்ளமோ படித்தவங்களையும் இன்ஜினியரிங் கேட்டகரியில் படித்தவங்களும் மட்டும்தான் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றத பண்ணுறாங்க. இப்போ இந்த கம்பெனியில் வச்சா இந்த ரெக்ரூட்டர் என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியர் கட்டாக பார்ப்போங்க. கம்பெனியோட நேம் பிஎஸ்ஏ ஆட்டெக் பவர் ட்ரெயின் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம். இந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் ஒசூரில் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டெக்னாலஜி அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய கியர் பாக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்காங்க. ட்ரைனியை மட்டும்தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஆட்டோமொபைல் செக்டாரில் இருக்கக்கூடிய நிறுவனம். நீங்கள் பாலிடெக்னிக் டிப்ளமோவோ இல்லை இன்ஜினியரிங் படித்தவங்களா இருக்கிறீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஆனால் பாலிடெக்னிக் டிப்ளமோலையும் இன்ஜினியரிங்லையும் சில கோர்சஸ் படித்தவங்கள தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்தவங்களை மட்டும் ரெக்ரூட் பண்ணுறாங்க. வேறு எந்த இன்ஜினியரிங் கோர்சஸ் படித்தாலும், வேறு எந்த டிப்ளமோ கோர்ஸ் படித்திருந்தாலும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் அப்படின்றது நிறுவனத்தில் இருக்குது. ஃப்ரெஷர்ஸ்லேருந்து அதிகபட்சம் 3 ஆண்டுகள் அனுபவம் இருக்கிறவங்களை வரைக்கும் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் உங்களோட டேக் ஹோம் சேலரி, கையில் வரக்கூடிய சம்பளம் குறைந்தபட்சம் ஃப்ரெஷர்ஸ்க்கு 17,000 ரூபாய், 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா 19,000 ரூபாய் கொடுக்குறாங்க. கூடவே அட்டண்டன்ஸ் போனஸ் 500 ரூபீஸ், ரிட்டென்ஷன் போனஸ் 600 ரூபீஸ், அப்புறம் உங்களுக்கு இன்சூரன்ஸ் அவைலபிள் அப்படின்றது இருக்குது. ஷிஃப்ட் வந்து ரொட்டேஷனல் ஒர்க்கிங் ஷிஃப்டில் இருக்கணும். 8 மணி நேரம் வேலை, உங்களுக்கு ஃபுட் அப்படின்றத கொடுத்துட்றாங்க, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அப்படின்றத கொடுத்துட்றாங்க. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எங்கேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து, பெங்களூர்லேருந்து, கிருஷ்ணகிரியிலேருந்து, ஒசூர்லேருந்து, சூளகிரி அப்படின்ற பகுதிகளிலேருந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றதையுமே கொடுத்துட்றாங்க. இது ஒரு நேட்ஸ் ட்ரெயினி பார்ட்னரோட ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றத பதிவு பண்ணுறேன். நான் சொன்னது எல்லாமே டேக் ஹோம் சேலரி. உங்களுக்கு பேசிக் மிஷின் ஆப்ரேட்டிங் ஸ்கில்ஸ் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ படித்தவங்களுக்கோ இல்லை இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கோ, ஆட்டோமொபைல், ட்ரிபிள் இ, இசிஇ, மெக்கானிக்கல் படித்தவங்களுக்கு கண்டிப்பாக இவங்க எதிர்பார்க்கக்கூடிய மெக்கானிக்கல் பேசிக் மிஷின் ஆப்ரேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ உங்களுக்கு இது ஒரு கோர் ஜாப், கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கான வேலையை பெறுங்க. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியது பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட ரெக்ரூட்டர் தான். அவங்களோட காண்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி ரெண்டுத்தையுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்துருக்கு. தொடர்பு கொண்டு பேசிட்டு நேரில் போங்க, இன்டர்வியூ நல்லபடியாக முடியுங்க, திருப்பி வரும்போது வேலை வாய்ப்போட வாங்க. உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு தகவல்களை பதிவு செஞ்சதில் ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.